வெல்கம் டு கிரேசி டாக். ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் இந்த வருஷத்தில் என்னவெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி இந்த ப்ராஃபிட் இதை சொல்லியிருக்காரு, அந்த ப்ராஃபிட் அதை சொல்லியிருக்காருன்னு நாம் நிறையவே தகவல்களை கேள்விப்படுவோம். ஆனால் அவையெல்லாம் பெரும்பாலும் நடக்கிறதே கிடையாது. இதில் உலகம் அழிய போகுதுன்ற ஒரு தகவல் மட்டும் 100 தடவைக்கு மேலே கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லப்பட்டு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பயத்தை ஏற்படுத்தி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போன ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். Y2K ப்ராப்ளம். இந்த நூற்றாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட ஒரு பெரிய பயம் தான் இந்த Y2K ப்ராப்ளம். இந்த Y2K ப்ராப்ளம்ன்றது முக்கியமாக டெக் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களை ரொம்பவே பயம் கொள்ள வச்சது. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு அதை ஒரு காம்பாக்ட் சைஸுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பல்வேறு துறைகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 80களில் இந்த கம்ப்யூட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பேங்கிங் உட்பட நிறையவே துறைகளில் இந்த மாற்றம் ஏற்பட்டுட்டு வந்தது. அது வரைக்கும் கைகளால் எழுதிட்டு இருந்த கணக்குகளையெல்லாம் அப்படியே கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் நடந்தது. அண்ட் 90களோட இறுதிக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் ஒரு பெரிய பயம் டெக் இண்டஸ்ட்ரியில பரவ ஆரம்பிச்சது. என்னன்னா, அது வரைக்கும் எழுதப்பட்ட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயுமே வருஷத்தை குறிப்பிடுறதுக்கு 2 இலக்கத்தை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அதாவது 1990 இருந்தா 90 மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. இப்படி செய்வதற்கு ஒரு காரணமும் இருந்தது. என்னன்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்ல இந்த மாதிரி 2 இலக்கங்களை பயன்படுத்தும் போது அதோட ப்ரோக்ராம் சைஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இதனால அந்த ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு தேவையான ஹார்ட்வேருக்கு அதிகப்படியான மெமரி தேவைப்படாது. சொல்லப்போனா அந்த டைம்ல ஸ்டோரேஜ் டிவைசஸோட ரேட்லாம் ரொம்ப 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 ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அதை கருத்தில் கொண்டும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை அவங்க எழுதியிருந்தாங்க. ஆனால் அதுவே 2000 ஆரம்பிக்கும் போது அந்த 2 டிஜிட்ல இருந்து 4 டிஜிட்டா மாறணும், இல்லைனா 1900 கணக்கிலிருந்து ஆரம்பிக்கும்ன்ற மாதிரியான ஒரு பயம் அப்போ பரவ ஆரம்பிச்சது. 1999 அப்புறமா 2000 ஆரம்பிக்குமா இல்லை 1900 ஆரம்பிக்குமான்றது தான் அந்த Y2K ப்ராப்ளம். ஆக்சுவலாக இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்து பேங்கிங் உட்பட பல்வேறு செக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ப்ரோக்ராம்ஸை எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த Y2K ப்ராப்ளம் சமயத்தில் தான் இந்தியா உட்பட சில கண்ட்ரீஸில் IT இண்டஸ்ட்ரி பூம் ஆக ஆரம்பிச்சது. இது சம்பந்தமான ப்ரோக்ராம்ஸை எழுதுவதற்காகவே வருடங்கள் கடக்க கடக்க டெக் இண்டஸ்ட்ரி எச்சரிச்சிருந்த மாதிரியே Y2Kன்ற ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக வருமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துருந்தாங்க தான். ஒருவேளை அப்படி மட்டும் நடந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை தான் எதிர்பார்த்து. ஆனா இவங்க நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. ஏன்னா 1999 முடிஞ்சு 2000 ஆரம்பிக்கும் போது இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம 1-1-2000 டேட்டா காட்ட ஆரம்பிச்சது. இதுக்கு முக்கியமான காரணம், அவங்க கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ஸ்ல எல்லாம் ஏற்கனவே இந்த அப்டேட்டை பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி பண்ணாத சிஸ்டம்ஸ்லயும் ப்ராப்ளம்னு பெருசா ஒண்ணு வரல, அதுவும் தானா 2000 காட்ட ஆரம்பிச்சது. சோ 1990களில் ஒரு பெரிய பிரச்சனையா வரலான்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த Y2K ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். 2012 predictions. 2012 December 21 உலகம் அழிய போகுதுன்னு பரவன செய்தியை அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. சொல்லப்போனால் இந்த செய்தியை பல பேர் நம்பிட்டு கூட இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சமயத்தில் இது சார்ந்த ஒரு பெரிய பயமே உலக அளவில் ஏற்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது, 1950களில் மாயன் சிவிலைசேஷன் ஆராய்ச்சி பண்ண போன ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சது. மாயன்ஸ்ன்றவங்க சவுத் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு இனக்குழு. இவங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாவே அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த மாயன்ஸ்ன்றவங்க அவங்களோட டைமுக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனாவும் இருந்திருக்காங்க. சூரியனை மையமா வச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி கேலண்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கேலண்டர் படி 13 பாக்டூன்ஸ், அதாவது அவங்களோட கணக்குப்படி உலகம் தோன்றி 5125 அந்த கேலண்டர் முடியற மாதிரி அவங்க கணக்கு போட்டு வச்சிருக்காங்க போல. இதுல எங்க தவறு நடந்ததுன்னு தெரியல, அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தவறு செஞ்சாங்க ஒரு புது கேலண்டர் உருவாக்கப்படவே இல்லைன்ற ஒரு லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாங்க.
ஆக்சுவலாக இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நிறைய ஆராய்ச்சியாளர்களும் முன் வச்சாங்க. ஆனால் உண்மையை விட பொய் தான ரொம்ப வேகமாக பரவும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த 2012 டூம்ஸ் டே விஷயத்திலையும் நடந்தது. மாயன் கேலண்டர் படி பார்க்கும்போது அந்த 5125 ஆண்டுகளோட என் டேங்கிறது 2012 ஆண்டோட டிசம்பர் 21 or 23 ரெண்டு நாளுக்குள்ள ஏதோ ஒரு நாளாக இருந்தது. ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக உலகம் அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. 90களில் பரவ ஆரம்பித்த இந்த செய்தி 2000களில் அதுவும் இன்டர்நெட்டோட அறிமுகத்துக்கு அப்புறமா ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சது. அதுவும் 2012 நெருங்க நெருங்க உலகம் அழிய போகுதுன்னு பலர் நம்புனாங்க. நிறைய பேர் அதை நம்பி கிறுக்குத்தனமான பல விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த நாளில் அப்படி எதுவுமே நடக்கல. 2012 ஆண்டோட டிசம்பர் 21 ஒரு நார்மலான நாளாக தான் இருந்தது. அதே மாதிரி தான் 22 இருந்தது. 23, 24 எந்த விதமான பெரிய சம்பவங்களும் இல்லாம தான் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரெடிக்ஷன் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம்ன்றது உலக மக்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லலாம். பிளானட் நிபுரு கொலிஷன். நீங்கள் கான்ஸ்பிரசி தியரிஸை அதிகமாக கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதில் இந்த பிளானட் நிபுரு ஆர் பிளானட் எக்ஸை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிளானட் நிபுரு ஆர் பிளானட் எக்ஸ்னா என்னன்னு பார்க்கும்போது சூரிய குடும்பத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு கோளா இதை குறிப்பிடுறாங்க. 1846 ஆண்டில் சூரிய குடும்பத்தோட 8வது கிரகமான நெப்டியூன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா புளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு தான். ஆனா அது ஒரு கிரகமா இல்லையான்றதுலயே ஒரு பெரிய டிபேட் இருக்கு. ஸோ அதை விட்டுடுவோம். நெப்டியூனுக்கு அப்புறமா கண்டிப்பா கிரகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இருந்தே ஒரு தேடல் ஆரம்பமாச்சு. அந்த தேடல் இப்ப வரைக்குமே தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். பின்னால இந்த ஒரு தேடலை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான் இந்த பிளானட் நிபுரு ஆர் பிளானட் எக்ஸ். இப்ப வரைக்கும் இப்படி ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கான தேடல்ன்றது கிட்டத்தட்ட 100 மேல நடந்துகிட்டு தான் இருக்கு. இது அறிவியல் சம்பந்தமா பிளானட் எக்ஸ் ஆர் நிபுருவுக்கு சொல்லப்படுற ஒரு தகவல். ஆனால் இதை மையமாக வச்சு 1995 நான்சி லீடன்ற ஒரு பெண்மணி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குனாங்க. அந்த கான்ஸ்பிரசி தியரி படி இந்த பிளானட் எக்ஸ்ன்றது ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளானட்னும் அது கண்டிப்பாக பூமி மேலே வந்து மோதணும். அப்படி மோதும்போது இந்த பூமியில் மிகப்பெரிய அழிவு ஏற்படணும் அந்த கான்ஸ்பிரசி ஆரம்பிச்சது. இந்த கான்ஸ்பிரசி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சிம்பிளாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் போக போக இந்த பிளானட் எக்ஸுக்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரியாகவே மாற ஆரம்பிச்சது. இது எவ்வளவு பெருசா மாறினதுக்கு இன்டர்நெட்டும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இந்த கான்ஸ்பிரசி தியரி பெரிய அளவில் பேசப்பட ஆரம்பித்த வாட்டி 2003 சமயத்தில் இந்த பிளானட் நிபுரு பூமி மேலே வந்து மோத போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் நெட்டில் பரவ ஆரம்பிச்சது. உண்மையில் இதையும் நிறைய பேர் நம்பினாங்க. ஆனால் அவங்க குறிப்பிட்ட அந்த நாளில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை. அடுத்து 2012 ஆண்டோட டிசம்பர் 21 டூம்ஸ் டேவாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? அப்போது ஏற்பட இருந்ததாக சொல்லப்பட்ட அழிவுக்கும் இந்த பிளானட் நிபுருவுக்குமே தொடர்பு படுத்தி சில கதைகளை சொன்னாங்க. ஆனால் அந்த கதைகள் எல்லாம் பெரிய அளவில் எடுபடாமைய போச்சு. அதுக்கப்புறமும் இந்த பிளானட் எக்ஸ் கண்டிப்பா பூமி மேல வந்து மோதுன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஏன் இப்பவுமே நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நெப்டியூனுக்கு அடுத்ததா, அதாவது புளூட்டோவுக்கு அடுத்ததா ஒரு கிரகம் இருக்குன்றதுக்கான ஒரு சாலிடான எவிடன்ஸ் இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கப்படல. ஏன் நாசா இப்போ ரொம்பவே சக்தி வாய்ந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பை விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலமாவும் பிளானட் நிபுரு சார்ந்த எந்த ஒரு எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிளானட் எக்ஸ் உண்மையாவே இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வியும் இங்க எழுப்பப்படுது. ஸோ இவைதான் கடந்த காலங்களில் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு எச்சரிக்கப்பட்டு மக்களை ரொம்பவே பீதிக்குள்ளாக்கி ஆனால் ஒன்றுமே இல்லாமல் கடந்து போன சில ஃபால்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.